எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். NSR Builders and Construction உங்களிடம் நிலம் உள்ளதா? பேங்க் லோன் அப்ளை செய்து வீடு கட்டி தரப்படும். மேலும் நிலம் வாங்கியும் வீடு கட்டி தரப்படும். கட்டிய வீடுகளும் விற்கப்படும். உங்கள் கனவு இல்லங்களை தரமான மற்றும் சிறந்த முறையில் உங்கள் வசதிக்கேற்ப கட்டித்தரப்படும். வீடு, அலுவலகம், அபார்ட்மெண்ட் என அனைத்தும் சிறந்த கட்டுமான பொருட்களை கொண்டு திருப்பூரில் நீங்கள் எங்கு இருந்தாலும் தரமாக கட்டித்தருகிறோம். NSR Builders and Constructions புதிய பேருந்து நிலையம் அருகில், சாமி அண்ட் கோ எதிர்ப்புறம், முதல் தளம், PN ரோட், திருப்பூர். செல் 807265808 அண்ட் 999486587 திமுகவை வளர்த்தவர்களில் ஒருவரும் கழக மூத்த முன்னோடியும் முன்னாள் அமைச்சரும் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் செயலாளருமாக இருந்து மறைந்த புரவலர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களின் 31ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி கலைஞர் அறிவாலயம் அருகில் உள்ள அன்பின் சிலைக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருமால்பூர் சென்னை கடற்கரை இடையே செங்கல்பட்டு வழியாக பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில் சென்று வருகிறது. திருமால்பூர் முதல் சென்னை கடற்கரை செல்லும் பயணிகள் ரயிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணித்தும் அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலை பணிபுரியும் ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவ சேவைக்காக இந்த பயணிகள் ரயிலை பெரிதும் பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் வாலஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் கிழக்கு ரயில் நிலையங்களில் சரக்குகளை கையாள முனையங்களும் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் 1000 கோடி ரூபாய் தென்னக ரயில்வேக்கு வருமானங்களாக கிடைத்து வருகிறது. இந்நிலையில் சரக்கு ரயிலுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் வகையில் பயணிகள் ரயில்களை நிறுத்தி தாமதப்படுத்தி விடுவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் 6:15 செல்ல வேண்டிய பயணிகள் ரயில் தற்போது 7 மணி வரை செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பெரும் அவதியடையும் நிலை ஏற்பட்டு பணிகள் மற்றும் மருத்துவத்திற்கு செல்வதில் பெரும் கால தாமதம் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க இருவழி பாதை திட்டத்தை செயல்படுத்தவும், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடையே இருவழி பாதை திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி பயணிகள் விரைவு சேவையை பெற மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பெருகுக்கோட்டை கிராமத்தில் நில அளவையாளராக பணியாற்றி வரும் பவ்யா என்பவர் கடந்த 2ஆம் தேதி பெருகுக்கோட்டை கிராமத்தில் எல்லை அளவை மேற்கொண்ட பொழுது முருகானந்தம் என்பவர் நில அளவையர் பவ்யா மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மாரியம்மாள் ஆகியோரை தகாத வார்த்தைகளால் திட்டி கன்னத்தில் அறைந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த பவ்யா பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து பவ்யா மதுப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் முருகானந்தம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண் நில அளவையர் பவ்யாவை தாக்கிய முருகானந்தம் என்பவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றி வரும் நில அளவையர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சனியன்று பட்டுக்கோட்டை வட்டத்தில் பணிபுரிகின்ற எமது ஒன்றிப்பினுடைய பெண் தோழர் வி பவ்யா அவர்கள் புலாலவை செய்யும்போது ஒரு 3ஆம் தர ரவுடியை கொன்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்றே புகார் அளிக்கப்பட்டும் கூட இன்று அளவில் கூட இந்த நேரத்தில் வரையில் அந்த தாக்குதல் நடத்திய முருகானந்தம் என்பவர் கைது செய்யப்படவில்லை. அவர் கைது செய்யப்படும் வரை தமிழகம் முழுவதும் அவரை கைது செய்ய வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னிலையில் ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பதும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டும் இன்றைக்கு ஒரு எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தஞ்சை மண்டலத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களோடு இன்றைக்கு காலையில் காத்திருப்பு போராட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இந்த நேரம் வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து எமது அமைப்பின் சார்பாக, தமிழ்நாடு ஒன்றிப்பின் மாநில மையத்தின் சார்பாக முறையீடு அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவரை விரைவில் கைது செய்யப்படுவோம் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க
காத்திருப்பு போராட்டம் என்பது தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய முருகானந்தம் என்பவர் விரைவில் கைது செய்யப்படவில்லை என்று கேட்டால் மாநில பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உள்ள 2 நாட்களுக்குள்ளார் குற்றவாளியான முருகானந்தம் கைது செய்யப்படவில்லை எனில் அடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த களப்பணியாளர்களும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் நேரடியாக மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் முதல்வர் அவர்களும் நேரடியாக தலையிட்டு ரவுடி முருகானந்தத்தை கைது செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறோம். மேலும் திராவிட மாடல் ஆட்சி என்பது பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியாக நாங்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு பெண் ஊழியர் மீது தாக்குதல் நடக்கப்பட்டுள்ளது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட ஆட்சியில் நடக்கக்கூடிய விரும்பத்தகாத சம்பவமாக இதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக மதுக்கூர் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தொடர்ச்சியாக அந்த ஊழியர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அத்தமான புகார் மனு அளிக்கப்படும் போதும் பாராமுகமாக இருந்துள்ளார். அவர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது ரவுடி முருகானந்தத்தை கைது செய்யும் வரை தொடர்ச்சியாக நடைபெறும் கூறிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது விளக்க கூட்டமாக நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருப்பதாக தகவல் கசிந்து வருகிறது. அவர் எந்த அரசியல் சக்தி அரசியல் புலத்தில் இருந்தாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவாதத்தை அளித்துள்ளார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது 2 நாட்கள் என்பது மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரினுடைய மதிப்பிற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் என்று காவல்துறையினுடைய எஸ்பியோடு தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர் கைது செய்ய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு நாங்கள் காவல்துறையை சாதாரணமாக மதிப்பிடவில்லை. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான இந்த காவல்துறை என்பது ரவுடி முருகானந்தத்தை விரைவில் கைது செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அளித்த உத்தரவாதத்தோடு இந்த விளக்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பேர் ஜே ராஜா, மாநில தலைவர், தமிழ்நாடு ஒன்றிப்பு. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232110.